ஆதியாகமம் 17 அதிகாரம் 15 16 வார்த்தை கொஞ்சம் வாசிங்க பாப்போம். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக. சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, நூறு வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 90 வயதான சாரா பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமுக்கு 100 வயதாக போகிறது, சாராளுக்கு 90 வயதாக போகிறது. அந்த நேரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை பெயரை மாத்துகிறார், சாராள் பெயரை மாத்துகிறார். ஆபிராம் என்பது ஆபிரகாம். ஆபிரகாம் என்று சொன்னால் ஜாதிகளுக்கு தகப்பன், விசுவாசிகளுக்கு தகப்பன். சாரா சொன்னால் ஜாதிகளுக்கு தாய். ஆக மாற்றி அவர் சொல்லுகிறார், நான் சாராள் மூலமாக உனக்கு நான் ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுப்பேன், அவன் மூலமாக உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் அவன் முகங்குப்புற விழுந்து நகைத்தான். ஏன் என்று சொன்னால் அவனுக்கு வயது சென்று விட்டது, முதிர் வயதாயிருக்கிறான், அவருடைய மனைவியும் முதிர் வயதானவளாய் இருக்கிறாள். ஆக இப்படிப்பட்ட நிலைமையிலே எப்படி இந்த வார்த்தை நிறைவேறும், இதற்கு மேல் புத்திர பாக்கியம் உண்டாயிருக்குமா என்று நினைத்து பார்க்கிறார். நினைத்து பார்த்தால் அவன் முகங்குப்புற விழுந்து சிரித்தான், நகைத்தான். சில நேரத்துல ஆண்டவர் நம்ம கொடுக்கிற வாக்குதத்தெல்லாம் அப்படி சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதன் பிறகு அதை விசுவாசிக்கிறார். இப்ப நீங்க வாசித்து பாருங்க, 17 19 வார்த்தை. அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. ஆண்டவர் உனக்கு ஒரு புத்திர வாக்கி இருக்குன்னு மட்டும் சொல்லல, அவனுக்கு பேரே ஈசாக்கு என்று சொல்லி பேரையும் சொன்ன பிறகு ஆபிரகாம் விசுவாசித்தான். நடந்தது என்ன? நீங்கள் ஆதியாகமம் 21 முதல் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். இப்போ அவன் நகைத்தான், ஆனா ஆண்டவர் அவனை புரிய வைத்தா, நான் அதை செய்வேன், உன்னால முடியாது என்று சொன்ன உடனே அதை விசுவாசித்தான். நடந்தது என்ன? அவன் விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணி ஏற்ற நேரத்துல ஈசாக்கை கொடுத்து ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. உங்களை பார்த்து, இது வரையில உங்களால உங்க பலத்தை நம்பி, உங்க ஞானத்தை நம்பி, உங்க அறிவை நம்பி, உங்களுடைய சகல சாமர்த்தியத்தை நம்பி தோற்று போய் வந்திருக்கலாம். ஒன்றை மறந்து விட்டோம், நம்ம என்னால ஆகுன்னு எப்ப நினைக்கிறோமோ அப்ப ஆகறதெல்லாம் ஆகாமலே போயிரும். அதுக்கு பதிலாக என்னால் அல்ல, எனக்குள்ளே இருக்கிற இயேசுவால் எல்லாமாகும், அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசித்து, இயேசுவே உமக்கு நன்றி, இது எந்த காரியத்திலும் எதெல்லாம் நான் தோற்று போனானோ அதில் நான் வெற்றி பெற உம்மாலா எனக்குள்ள இருக்கிற உம்மாலாது ஆகும் என்று சொல்லி விசுவாசித்தா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் காரியங்கள் ஜெயமாயிருக்கும். ஹல்லேலூயா, ஆமென்.